பிரெண்டல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய், இப்போ இந்த முந்திரியை போட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரியை இந்த கிண்ணத்தில் எடுத்துடுங்க. ஒரு கப்பு பிரெட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு இப்படி பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த நெய்யிலே இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. மிடியில் வச்சு கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் இப்படி நெய்யிலே வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த கப்பிலே 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பிரெட்டை போட்டுடுங்க, சர்க்கரையும் போட்டுடுங்க. அப்படியே 1 கப்பு பிரெட்டுக்கு 1 கப்பு சர்க்கரை போடும். ஸ்வீட் செய்யும்போது காரம் இல்லாத ஏனமாக பார்த்து செய்யுங்க. ஹல்வா மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நெய் ஊற்றுங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு, நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி போட்டு அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தோம். நாஸ்டின்றனால ஒட்டாது, வேற ஏதாவது இருந்தால் ஒட்டாத அளவுக்கு நெய் போடுங்க. நாஸ்டில செஞ்சுட்டா ஈஸியா இருக்கும், ஒட்டுறதில்ல. இந்த பாருங்க ஒட்ட மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா சரியாயிடும். இது 2 பிரெட்டு தான், ஒரு 10 நிமிஷம் சென்று காட்டுறேன். பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்படி ஒட்டாத வரணும், கடாயில் ஒட்டாத வரணும். அப்புறம் கடையில் ஒட்ட மாட்டேன். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு.